வணக்கம் இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை இன்று சமநோக்கு நாள் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு மணி கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஏழு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி நான்கு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி மேசம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் மனக்கவலைகளால் பணிகளில் காலதாமதம் உண்டாகலாம் வாகன பயணங்களால் மாற்றமான சூழல் உண்டாகும் எதிர்கால இலக்குகளின் முடிவுகளால் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் நாள் புதிய செயல் திட்டங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிசபம் வேலையில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் விளையாட்டு வீரர்களுக்கு அனுகூலமான நாள் கூட்டு தொழிலில் உள்ள பங்குதாரர்களால் சுப விரயம் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சுப செயல்கள் வந்தடையும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுனம் எதிர்பாலின மக்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் நீங்கும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகம் உங்களின் நீண்ட நாள் கனவை நடைமுறைப்படுத்த முயல்வீர்கள் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் உண்டாகும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படும் கல்வி சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான நாள் புதிய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி எடுப்பீர்கள் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சிம்மம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பழைய கடன்களால் சில மன வருத்தங்கள் உண்டாகும் தாய்வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் விருந்துகளில் பங்கேற்று மன அடைவீர்கள் மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை கன்னி பூர்வீக சொத்துக்களால் தனலாபம் உண்டாகும் நாள் இழந்த பொருட்களை மீட்பதற்கான சூழல் அமையும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் உயர் அதிகாரிகளால் அனுகூலமான சூழல் உண்டாகும் நாள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் வழிகாட்டுதல்களும் மன திருப்தியை அளிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் துலாம் கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய நாள் செய்யும் செயலில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளில் சுப செய்திகள் கிடைக்கும் நிர்வாகத்துறையில் செய்யும் மாற்றங்களின் மூலம் ஆதரவு உண்டாகும் நாள் தந்தையிடம் உரையாடும் போது அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சகம் வீண் குழப்பங்களால் உடல் சூர்வு உண்டாகும் நாள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் பொதுத்தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவற்ற சூழல் உண்டாகும் பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் தனுசு வீடு மனைகளால் தனலாபம் உண்டாகும் நாள் பெரியோர்களின் ஆதரவு மன மகிழ்ச்சியை தரும் நீண்டகால நண்பர்களை கண்டு மனம் மகிழ்வீர்கள் வெளிநாட்டு வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் நாள் மூத்த சகோதரர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வாக்குவன்மையால் பாராட்டு கிடைக்கும் நாள் இன்று உங்களின் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் மகரம் புதிய தொழில் முயற்சியில் எண்ணிய லாபம் உண்டாகும் நாள் மூத்த சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சக பணியாளர்களிடம் அனுசரித்துச் செல்ல வேண்டிய நாள் பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும் தந்தை வழி உறவுகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பணி நிமிர்த்தமான பயணங்கள் உண்டாகலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பம் அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்க்கப்பட்ட அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் நாள் தொழில் சார்ந்த எண்ணங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் கௌரவ பதவிகளால் கீர்த்தி உண்டாகும் நாள் செய்தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும் இடமாற்றங்கள் புதிய அனுபவத்தை அளிக்கும் நாள் தெளிவான சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் இளமாரஞ்ச் மேனம் நண்பர்களின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் நாள் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் காரிய சித்தி உண்டாகும் நாள் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் புதியவர்களின் வருகைக்காக சுபவிரயம் உண்டாகும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்